ஸோ ஹை கேஸ் நான் உங்க இடத்துலேருந்து என்ன பானி ஸோ இன்றைக்கி வந்து ஓஷா அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் அதாவது ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருந்து சிலை வழிபாடு ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அழகான ஒரு வழி வந்து அவர் சொல்லிக் கொடுத்துருக்கார் விளக்கத்தையும் அவர் சொல்கிறாரு உருவமற்ற தன்மை கொண்டது தான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உருவமற்ற இறைத்தன்மையை அடைவதற்கு உருவமுள்ள இந்த சிலை வழி சிலை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி நமக்கு உதவுது அப்படிங்கிறதையும் இப்படிப்பட்ட இந்த சிலையை எப்படி வழிபட வேண்டும் உருவமுள்ள இந்த ஒரு தன்மையிலிருந்து தாண்டி அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த உருவற்ற ஒரு தன்மைக்கு செல்லுவது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு டீட்டெயில்டான ஒரு விளக்கத்தை வந்து ஓஷோ அவர்கள் தராரு ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் ஸோ அதனால் நான் கோயிலுக்கு போக மாட்டேன் நான் வந்து ஒரு ஆன்மீக பாதையை பின்பற்றுறேன் ஆன்மீகவாதி ஆகிட்டேன் ஸோ அதனால் கோயிலுக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேச்சை வந்து நம்ம மறந்துடுவோம் அந்த அந்த ஆன்மீகவாதி நான் ஆன்மீகத்தில் ஆழமாக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஈஸியாக போகிறதுக்கு இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது பேருதவியாக இருக்குது இன்னைக்கு வீடியோ பார்க்கல ஸோ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எண்ணமற்ற ஒரு நிலை அதாவது எல்லாமாவும் இருக்கக்கூடிய உருவமற்ற அந்த ஒரு இறைத்தன்மை அப்படிங்கிறத கொண்டு போய் அடைவது தான் வழிபாட்டினுடைய நோக்கம் இப்போ இந்த இடத்திற்கு போவதற்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிலை அப்படிங்கிறது பேருதவியாக இருக்குது இப்போ ஒரு கடலில் குதிக்கிறோம் இல்லைன்னா ஒரு நீச்சல் குளத்தில் குதிக்கிறோம் நீருக்கு வந்து உருவம் இல்லாத ஒரு தன்மை தான் சரிங்களா நீர் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இந்த நீருக்குள்ளே குதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இல்லையா ஒரு நீச்சல் குளத்துல குதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் குதிக்கிறதுக்கு முதல்ல ஒரு பலகை அப்படிங்கிறது நமக்கு ஒன்று தேவைப்படுது இல்லை கடல்ல குதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கரைன்னு ஒன்று தேவைப்படுது இல்லைங்களா அதுபோல தான் இந்த சிலை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் உள்ளே குதிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் ஆனால் குதிக்கிறதுக்கு முன்னதாக அப்போது ஒரு மற்ற ஒரு விஷயத்தை அடைவதற்கு முதல்ல அந்த உருவமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது அந்த அந்த ஜம்ப்பு அந்த குதிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ நம்ம கரையில் இருக்கோம் கடலை பார்க்கும் போது வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சாலிடான ஒரு சர்ஃபேஸில் இருக்கோம் திடமான ஒரு இடத்துல இருக்கோம் திடமற்ற ஒரு தன்மையை பார்க்கறதுக்கு வேறுபாடானது இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது தோணுது கடல் கொள்ளையும் குதிச்சிட்றோம் வெளியே கரையை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து அந்த இன்னும் இன்னும் கரையை வந்து உள்ளே உள்ள உள்ள கடலுடைய ஆழத்தை பார்க்கல கடல் மேலே தான் இருக்கும் அப்போ உருவமற்ற ஒரு தன்மையில் இருக்குது கரையை பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருக்குது இப்போ நம்ம வந்து அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறதுக்குள்ளே ஆழவாக போய் பார்க்குறோம் உள்ள கரைக்குள்ளே போய் மேலே இப்படி பார்க்கும்பொழுது கடலினுடைய ஆழத்திற்குள்ளே போய் இப்படி மேலே பார்க்கும்பொழுது கரை முழுக்க ஒரே மாதிரி தெரியுது அதாவது நான் இப்போ இந்த கரையில் நின்றுட்டுருக்கேன் கடல் வந்து அப்படி எல்லையற்று பறந்து விரிஞ்சு இருந்தாலும் அங்கே ஒரு கரை தெரியுது எனக்கு இங்கிருந்து பார்க்கும்பொழுது அந்த கரை வித்தியாசமாக தெரியுது அங்கே போய் பார்க்கும் இது இந்த கரை வித்தியாசமாக தெரியுது அப்போ இக்கரைக்கு அக்கறை பச்சனை அந்த பழமொழி அப்படி தான் ஆனால் இப்படி கரை விட்டு கரை தாண்டாமல் இந்த சாமி இந்த சாமி இந்த சிலை ஒரு மாதிரி இருக்குது இந்த சிலை ஒரு மாதிரி இருக்குது இதுக்கு போனால் அது கிடைக்கும் இதுக்கு போனால் இது கிடைக்குங்கிறது இல்லாமல் அந்த ஆன்மீகம்னு சொல்லக்கூடியதற்குள்ளே ஆழவாக போய் அந்த கடலினுடைய மட்டத்தில் கீழே நின்றுட்டு இப்படி மேலே பார்த்தோம்னா மொத்த கரையும் ஒரே மாதிரி தெரியும் அப்படின்னா என்ன நீங்கள் உண்மையாலுமே ஒரு ஆன்மீகத்திற்குள்ளாக இறங்கி விட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் உண்மையாலுமே இறைத்தன்மை அப்படிங்கிறது என்னங்கிறது உணர்ந்துட்டீங்கன்னா அந்த உருவு ஒரு தன்மையை முழுக்க முழுக்க உணர்ந்து விட்டீர்கள் என்றால் அனைத்தும் உருபோலவே தெரியும் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் அப்போ அந்த உருவற்றதோடு கலப்பதற்கு முன்னதாக நமக்கு தேவைப்படக்கூடியது என்ன ஒரு போவதற்குண்டான ஒரு பாலமாக நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உள்ள ஒரு தான் ஏன் அப்படின்னு கேட்டால் மனிதன் தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் உருவத்தோடு இருக்கக்கூடிய அனைத்தையுமே பார்க்குறான் தானே ஒரு உருவமாக தான் இருக்கான் ஒருத்தர் காதலிக்கணுன்னாலும் உருவம் உள்ளதை தான் காதலிக்கலாம் வெறுக்கணுன்னாலும் ஒருத்தவங்களுக்கு உருவம் உள்ளதை தான் வெறுக்கிறான் ஸோ தனக்கு பிடித்தது பிடிக்காதுன்னு இருக்கக்கூடிய எல்லாமே உறவினர்கள் இருந்து நண்பர்கள்லேருந்து பகைவர்கள் எல்லாமே உருவுடையவர்களே அப்போ அந்த உடையவர்களோடவே பழக்கம் கொண்டவனுக்கு திடீர்னு இருந்ததுனா அப்படில உருவில்லாத ஒரு விஷயம் இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் சாமி எதை பார்க்குறதுனா எங்கடா இருக்குது சாமின்னு தான் அவன் கேட்பான் இது இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இல்லை இன்னும் எல்லா இடத்துலையும் சாமி இருக்குது எங்கே இருக்குது எனக்கு கண்ணுக்கு தெரியலையே அப்போதாபார் அங்கே இருக்கு ஒரு சாமின்னு ஒரு இடத்த காமிச்சி கொடுக்கும்போது அதுதான் சாமியா சாமி இப்படி தான் இருக்குமா அப்படின்னு போய் அங்கே நிற்குவான் இப்போ இது நிற்கிறதுனால பயனில்லை அது எப்படி நிற்கணுங்கிறது பின்னாடி வர்றேன் பட் அந்த அந்த ஒன்று சுட்டி காட்டுவதற்கு இந்த இந்த சிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு போய் நிற்கும்பொழுது அவனுக்கு ஒரு சில மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுது அந்த மாறுதலை உணர்ந்து ஆராயும் பொழுது அந்த மாறுதலுக்கு பின்னாக இருக்கக்கூடிய அனைத்தும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை அவனால் முழுக்க முழுக்க காண முடியுது ஒரு மனிதன் அவனால் வந்து மகாவீரரையோ கண்ணனையோ புத்தரையோ இயேசுபிரானையோ தன்னுடைய மனதிற்குள்ளாக நிறுத்தி அவர்கள் அப்படியே அவர்கள் வாய்மொழியிலிருந்து அந்த வாசகங்கள் வந்ததாகவே அவனால் கேட்டு உணர முடியும் தனக்குள்ள அவர்களுடைய உருவத்தை அவனால் காண முடியும் யாருமே இது வரைக்கும் இவர்கள் யாரையுமே நேரில் பார்த்ததில்லை இவர்கள் எல்லாத்தையும் சிலை வடிவில் தான் பார்த்துருக்கோம் அப்போது அவர்களுடைய உருவம் மனதில் காணும் பொழுதும் அவர்களுடைய க உபதேசங்களை வந்து காதார் கேட்கும் பொழுதும் நமக்குள்ளாக ஒரு மாறுதல் ஏற்படுதுன்னா அந்த மாறுதல் மகாவீரனாலேயோ புத்தனாலேயோ கண்ணன்னாலேயோ ஏசுபிரான்னாலேயோ ஏற்படலை அவர்கள் தந்து விட்டு போன அந்த ஒரு உபதேசங்கள் அவர்களுடைய சொற்கள்னு இருக்கு பாருங்க அந்த சொற்களாலேயே நம்மளுடைய மனதிற்குள்ளாக மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுது சொற்களுக்கு உருவில்லை ஆனால் அந்த சொற்களால் வந்து ஆத்மார்த்தமாக நம்ம நிற்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே உள்வாங்கிக்கும் பொழுது அவர்களே சொன்னார் போல் நம்மளுடைய மனதிற்குள்ளே பதிந்துடுது அது ஆழமாக நினச்சி பார்க்கும்போது அவர்களே பேசியார் போலவும் அவர்களே நம்மளுடைய மனதிற்குள் உருவமாக இருப்பதை போலவும் நமக்கு தோன்றுது இப்போ இது எந்த இடத்துலையுமே அவர்களுடைய உருவம் இல்லை அவர்கள் இந்த இடத்துல பேசவும் இல்லை அப்போ இந்த இடத்துல எப்படி உணர முடியுது அந்த ஒரு சிலையினால் உணர முடியுது அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை முழுக்க முழுக்க உள்வாங்கும் பொழுது அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையும் நம்மகிட்ட ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போயிடும் அவர்களுடைய உருவமும் அவர்களுடைய அந்த பேச்சு சத்தமும் நம்மளோட எண்ணங்கள்லிருந்து அழிஞ்சு வரும் ஆனால் அவர்கள் சொன்னதனுடைய அந்த நோக்கம் நம்மளுக்குள்ளே பதிஞ்சு நின்றும் அப்படியே அமைதியை நீக்கும் பொழுது எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தலைமை அப்போ அவர்களே எல்லாமாகவுமே இருக்கிற அவர்களுக்கே உருவம் இல்லை அப்படிங்கிறதையும் உணர்ந்து இறைவனை முழுக்க முழுக்க நம்மால் உணர முடியும் அப்போ இதற்கு எது சோர்ஸாக இருந்தது இந்த மார் அவர் சொன்னார் அப்படின்னு காட்டுறதுக்குண்டான ஒரு 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 சுட்டு காட்டுவதற்குண்டான ஒரு சிலை அந்த இடத்துல ஏதுவார் ஒரு மாதிரி இப்படி தான் இருந்தார் இந்த மாதிரி இப்படி தான் சொன்னார் ஏன் அவங்க என்ன மாதிரி தான் இருக்காங்க பார்க்கறதுக்கு ஓ அப்போ அவங்க என்ன மாதிரி தான் இருக்காங்க என்னோட சமகாலத்தில் வாழ்ந்திருப்பாங்க போல் அப்போ என்ன மாதிரி தான் இருக்காங்க அவங்க சொன்னால் என்னால் புரிஞ்சிக்க முடியும் என் போலவே இருந்த ஒருத்தரே ஞானியானார் ஏதோ திடீர்னு நாலு கையும் நான் பத்து கொம்பும் வச்சிட்ருந்தவங்க இல்லை என் போலவே இருந்தவர்தோட அப்போ அப்போ எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் இல்லை என் போல் அப்போ நானும் என்னால் ஆக முடியும் அப்போ அவர்களுடைய வாழ்க்கை வார்த்தை வந்து நம்மளால் முழுக்க முழுக்க உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ நமக்கு வந்து புனித அவதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா இந்த அவதாரங்கள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அவர்கள் தாய் வயிற்றில் பிறப்பதில்லை அவர்கள் அப்படியே தோன்றியவர்கள் அவதாரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதனால நீ இன்னும் பெரிய அவதாரமா பிகாஸ் அது நடக்காது அதனால தான் அந்த வாசகம் நீ என்ன பெரிய அவதாரமா தாய் வயிற்றில் தோன்றாமல் ஒரு ஒரு பிறப்பு அப்படியே அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது இல்லையா தந்தை வந்து உ உயிர் கொடுத்தவராக இருந்தால் உடல் கொடுப்பதற்கு தாய் வேணும் அப்போ ரெண்டு பேரும் முக்கியம் இவர்கள் இருவருமே இல்லாமல் ஒரு பிறப்பு ஏற்படுதுன்னா அதுதான் அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது இந்த அவதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா இந்த உருவமற்ற கனமற்ற ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய இந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான அந்த கனசரீரம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அவதாரங்கள் அப்படிங்கிறது அவர்கள் எதற்காக இங்கே தோன் தோன்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இறைத்தன்மையை முழுக்க முழுக்க விளக்குவதற்காக இந்த மாதிரி நீ என்னை பார்க்குற இல்லை நானே இந்த முழுக்க முழுக்க இந்த ஒரு ஏதுமற்ற ஒரு தன்மையிலிருந்து வந்தவன் தான் அப்போ நீ என் மூலமாக நீ அதை பார்த்து கொள்ள அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிமுறை அவங்க கொடுத்துட்டு போவாங்க இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கூறியவர்களோடு நம்ம நின்றுறோம் அவங்க என்ன சொன்னாங்க அதற்கு தாண்டி எப்படி போகணும் அப்படிங்கிறது மறந்துடுறோம் அவர் சொன்னார் அதனால் நடக்கும் அவர் சொன்னார் அவர் என்ன சொன்னார் அவர் என்னையவே பாருனே அவர் சொல்லியிருக்க மாட்டார் அதை தாண்டி போ அப்படின்னு சொல்லியிருப்பார் அது எல்லாத்தையும் விட்டுருவோம் நம்மளுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கு இல்லையா என்னையே காப்பாற்றுவார் அப்படின்னா அப் அவரே நானே ஏய் நானே எல்லாமாவும் இருக்குண்டா நான் எப்படி உன்னை காப்பாற்றுவேன் நீ நீ அந்த இடத்துக்கு வந்தேன்னா என்ன தான் உன்னை நீயே காப்பாற்றிக்க முடியும் அதற்கு உண்டான வழியின்னு சொல்லிவிட்டப்போ நீ தான் அதற்கு உண்டான முயற்சி பண்ணும் உன்னை நான் எப்படி காப்பாற்றுறேன் நான் எப்படி இருந்தனோ அந்த இடத்துக்கு வருவதற்கு உண்டான வழியை சொல்கிறேன் அதுதான் நான் காப்பாற்ற வேண்டிய முறை நீ என்ன பண்ணணும் அதை பின்பற்றி நீ வரணும் என் பின்னாடியே ஆனால் நீ ஒன்று நிறைற இங்கேயே நின்றுக்கிறேன் இது கம்ஃபர்டபுளாக இருக்கா அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போது இந்த உருவம் அப்படிங்கிறது வந்து இந்த உருவத்தை தாண்டி போவதற்காக ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையுது அதற்கோஷம் ஒரு ரெண்டு விளக்கம் சொல்கிறார் ஒரு ஃப்ரெஞ்சு ஓவியரான சீசான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட வந்து நீங்கள் எப்படி ஓவியம் வரைகிறீங்க இவ்வளோ அழகதெல்லாம் ஓவியம் வரைகிறீங்கன்னா எப்படி இந்த கலை உங்களுக்கு வந்து விருப்பமாக விருப்பப்பட்டது அப்படின்னா அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னாராம் என்னுடைய மனதில் நிறைய எண்ணங்கள் தோன்றுது இந்த எண்ணங்கள் வடிவமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பதற்காக நான் ஒரு முயற்சி அப்படிங்கிறத எடுத்தேன் இப்படி தான் ஓவியம் வரைய ஆரம்பிச்சு அவ்வளோதான் இதுக்காக தான் நான் ஓவியம் வரைஞ்சேன் என்னுடைய எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு ஓவியம் அவ்வளோதான் நான் பெருசாக ஒன்றும் இது அப்படி இருக்குன்னு இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் யோசித்தேன் யோசிச்சதுக்கு உருவம் கொடுத்தா எப்படி பார்த்தா இதுதான் ஓவியம் அப்போது மனதில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு தேவைப்படக்கூடியது என்ன ஒரு உருவம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவைப்படுது இப்போ இந்த உருவத்தை நம்ம பிடிச்சக்கூடாது ஓ இது இப்படிதானா இது இதனால தான் தோன்றுச்சா அப்போ இந்த உருவம் தோன்றுவதற்கு முன்னதாக என்ன இருந்தது எண்ணம் இருந்தது அந்த எண்ணம் எப்படி தோன்று அதுக்கு உருவம் இருக்கா இல்லை அப்போ அந்த எண்ணம் எதனால தோட்டம் அப்போ போகணும் நம்ம ரிவர்ஸ் போகணும் உருவத்தோடவே நம்ம நின்றுக்கிட்டே நம்ம வந்து இருக்கக்கூடாது இப்போது ஒரு சில இடங்களில் தாறு மாறாக கோடு கச கச கச்ச கோடு கோடுகளிச்சு வச்சுருக்காங்க பார்த்தா எப்படி இருக்கும் என்னடா இது கண்டாவியாக இருக்குது என்ன இது அப்படின்னு ஒரு தோணும் அழகான அந்த கோடுகளையே வந்து எடுத்து அழகாக அப்படி போட்டு ஒரு ஓவியமாக ஒரு நல்ல ஒரு படமாக வரையும் பொழுது ஆஹா ரொம்ப அழகாக இருக்கியா அதனால தான் மலர்களை கண்டால் நமக்கு பிடிக்கும் மலர்கள் வந்து இயற்கையிலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு அமைப்பில் இருக்குது ஒரு அழகான முகத்தை பார்க்கும்போது நம்மளுடைய மனசில் வந்து அழகான நல்ல ஒரு அமைதியான ஒரு எண்ணங்கள் ஏற்படுது ஒரு வடிவ மற்ற ஒரு முகத்தை பார்க்கும்போது நமக்கு அதற்குண்டான அந்த ஒரு என்ன இது அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்போ இது எல்லாமே ஓவியத்தினுடைய கிருக்கள்களோ இல்லை ஓவியத்தினுடைய சரியான வடிவமோ முகத்தினுடைய சரியான வடிவமோ இல்லை முகத்தினுடைய சரி இல்லாத வடிவமோ நமக்கு இந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்துவதில்லை ஏற்கனவே நம்மளுடைய மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதாவது இதுனா இப்படி தான் இதுனால் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில எண்ணங்கள் இருக்குது இதை பார்க்கும் பொழுது இந்த எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு தான் அது அழகாக இருக்குது அது அழகாக இல்லை இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடியதற்குண்டான அந்த ஒரு எண்ணம் ஸோ ஆல்ரெடி இன்பில்ட்டாக நம்ம உள்ள வச்சுருக்கோம் அதனுடைய பிரதிபலிப்பாக தான் வெளியே வருது ஒருத்தர் அழகா இருக்குன்னு சொல்கிறது இன்னொருத்தர் அழகாக இல்லைன்னு சொல்லுவார் அப்போ இதெல்லாம் எப்படி மாறுபடுது அவரவருக்குள்ளே இருக்கக்கூடியது ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுது அப்படின்னா என்ன நாம் பார்க்கக்கூடியது ஒன்று நம் மனதிற்குள்ளாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் உண்டான விளக்கம் தான் அது அதனால தான் எல்லா சாமியும் அழகா இருக்குது பார்க்கறதுக்கு இல்லையா ஸோ மிருகங்களை வந்து இது பண்ணக்கூடாது மிருகங்களையும் உள்ளது சேர்த்திட்டாங்க நம்மளால அப்போ எல்லாவற்றிலும் இறைவன் அப்படிங்கிறது இருக்குது மனுஷன் மிருகத்தையும் சேர்த்தியும் இது பண்ணிட்டாங்க ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இறைவன் அப்படிங்கிறாங்க அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போது பார்ப்பது ஒன்று நம்மளுடைய மனதில் ஒரு ஆழமான ஒரு பதிவை ஏற்படுது அதனால தான் இன்னைக்கு விளம்பரம் போடுறாங்க ஏகப்பட்ட விளம்பரம் போடுறாங்க இல்லையா ஆம்பளை பொம்பளை அழகாக இருக்கிறதுக்கு போடுறதுக்கு காரணம் என்ன பார்ப்பது அது அழகாக இருக்குது அதனால தான் விளம்பரம் போடுறாங்க அப்போது இந்த பார்ப்பது ஒன்று நம்மளுடைய மனதில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் புகழ்பெற்ற ரஷ்ய நடன கலைஞரான நிஜின்ஸ்கி அப்படிங்கிற ஒரு வணி செத்து போயிட்டாரன் இப்போ ஏன் தற்கொணி செத்தார் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த நிபுணர்கள்லாம் உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு வீட்டெல்லாம் பார்த்து அப்படி இருந்துட்டு வெளியே வரும்போது ஒரு மாதிரி பேரஞ்சு மாதிரி வந்தாங்களாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இது இந்த நிபு நிபின்ஸ்கி நிஜின்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லை இவர் இங்கே ரெண்டு வருஷம் வாழ்ந்திருக்கார் அதுவே பெரிய விஷயம் ஒரு சராசரி மனிதனாக இருந்திருந்தான் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வருஷம்லாம் வாழ்ந்துருக்க முடியாது சீக்கிரமே தற்கொலை வனி இது ஸ்கீன் இல்லை யார் ஒருவர் இந்த வீட்டிற்குள்ளாக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவன் தற்கொலை தான் அவனுக்கு கடைசி முடிவு அவன் கண்டிப்பாக தற்கொலை ஒன்று சேர்த்துருவான் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் மொத்த வீடுமே கருப்பும் சிவப்புலேயே இருக்குது இந்த கருப்பும் சிவப்பும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனதனுடைய ஒரு மனிதனுடைய மனோநிலையில் பயங்கரமான ஒரு பாதிப்பை உண்டு வந்துடும் அது வந்து இருக்கிறதுலே லோவர் ஃப்ரீக்குவன்சி அப்போ என்னாகுன்னா உனக்கு அந்த பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை நிலை அப்படிங்கிறது வராது உன்னை அமுத்திட்டே இருக்கும் உன்னை வந்து சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணிட்டே இருக்கும் எது நடந்தாலும் உன்னை ஒரு லோவர் ஃப்ரீக்குவன்சிலே நீ வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பேன் அப்போ ஆகும் உன்னோடைய மனோ நிலை முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டுரும் இதனால் உன்னுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் தற்கொலை இந்த நடன கலைஞர் மனதான திடம் உள்ளவராக இருந்ததுனால ஒரு தைரியசாலியாக இருந்தது ரெண்டு வருஷம் தாக்கு பிடிச்சிட்டார் சராசரியாக இருக்கவன் சீக்கிரம் சேர்த்துருப்பான் அப்போ இந்த வீட்டுக்குள்ளே யார் போனாலும் அந்த தற்கொலை தான் சாவான் ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய ஒரு ஏதோ ஒரு விஷயத்தினால நிஜின்ஸ்கி செத்தார்னு கிடையாது அவர் வீடுனாலேயே தான் அவர் செத்தார் அப்படின்னு நிபுணர்கள் வந்து வெளியே சொல்கிறாங்க புத்தர் எடுத்துக்கோமே புத்தரனுடைய சிலை நம்ம பார்க்குறோம் புத்தருனுடைய சிலை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு அமைதியான ஒரு சூழல் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணத்தில் ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னா புத்தருனுடைய அந்த உருவ அமைப்பு தான் ஒரு சிலை அப்படிங்கிறது வந்து அறிவியலும் கலையும் சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து ஒரு சிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிலை வடிப்பா வடிவாளி வடிவமைப்பாளன் இருக்கார் பார்த்தீங்களா அந்த சிலையை வடிவமைக்கும் பொழுது அந்த யாரை யார் அந்த சிலையில் வடிக்கிறாங்களோ இப்போ ஒரு புத்தர்னா புத்தர் கண்ணன்னா கண்ணன் இயேசுரானா ஏசுபிரான் இப்போ இது வடிக்கிறாங்களா அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்களுடைய மனோநிலை என்ன அவர்கள் கூறிய அந்த பேச்சுகளுக்கெல்லாம் உண்டான அந்த ஒரு ஆழம் இதை முழுக்க முழுக்க உணர்ந்த அந்த சிலை வடிக்கும் பொழுது அவர்களே நேரில் வந்து நின்ப்பில் இருக்கும் அதனால தான் ஒரு சில சிலைகள் பார்க்கும்பொழுது நம்மளால் அப்படியே ஒன்றுமே பண்ண முடியும் இப்படி பேன் இருக்கும் அந்த நுட்பமும் அந்த கலை நயமும் இருக்கும் பிகாஸ் அதை வடித்தவங்களுடைய அந்த எண்ணம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ புத்தருடைய சிலை எல்லா புத்தர் சிலையும் பார்த்தாலுமே அழகாக இருக்கும் ஒரு கை இப்படி தூக்கின மாதிரி இருக்கும் ஒரு அரை கண் இப்படி மூடின மாதிரி இருக்கும் இல்லையா நல்ல அழகாக அப்படி வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு முகம் அப்படியே தியானத்தில் அப்படி அமைதியாக உட்காந்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே அப்படியே நின்றுவீங்க உங்களுடைய மனசில் உங்களை அறியாமல் ஒரு சாந்தமான ஒரு மனுநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க வர ஆரம்பிச்சிடும் இதற்கு காரணம் என்ன புத்தர் வாழ்ந்த காலத்தில் அவர் அப்படி வாழ்ந்தார் அப்போ அதே மனோநிலையோடு அந்த உருவம் அப்படிங்கிறது வடிக்கப்பட்டது அதனுடைய பிரதிபலிப்பு அதை பார்க்கும்பொழுது நம்மளையும் அதை அஃபெக்ட் பண்ணுது கண்ணனுடைய சிலையெல்லாம் பார்க்கும்பொழுது பயங்கர பராக்கிரமசாலியாகவும் ஜாலியாக இருக்கக்கூடிய ஆளாகவும் அதே நேரத்தில் பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணமும் அதிலிருந்து வந்துடும் இயேசுபிரானை பார்க்கும் பொழுது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு தியாக ஒரு உணர்வோடு நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த சிலையை பார்க்கும்போது நமக்கு ஒருத்தர் அடித்து தங்கிவிட்ருக்குறாங்க ஆனால் உங்களுக்கு அதில் பார்த்தா அந்த ஒரு ஐயோ பாவங்கிற என்ன வராது ஆனால் அந்த கருணையுள்ளம் அப்படிங்கிறது வெளிவரும் பிகாஸ் அவர் வாழும்பொழுது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் கூறிய சொற்கள் எல்லாம் அதற்கு ஏற்றார் போல அப்போ அதை பார்க்கும்பொழுதெல்லாம் இதுபோல் ஒரு ஒரு சிலை ஒன்று நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்னன்னு பார்க்கணும் சிலை மாற்றத்தை ஏற்படுவதில்லை உங்களுடைய மனதிற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களை சிலைகள் பிரதிபலித்து கொடுக்கிறது எண்ணங்களுக்கு உருவமில்லை இல்லை அப்போ அந்த சிலையை தாந் அந்த அந்த பிரதிபலிப்போடு அப்படியே ஒன்றரை கலந்து நிற்கும் போது அந்த சிலையை தாண்டிடுவோம் இதுதான் மேட்ரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்தர் சிலை இருக்குது ஓகே எனக்கு அவர் பார்க்கும்பொழுது அமைதியான ஒரு மனோ நிலை இருக்குது சரிப்பா நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க இப்போ இந்த சிலை வழிவடுந்து இந்த உருவத்தை தாண்டி உருவமற்றுகிறதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டால் என்னுடைய இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து முழுக்க முழுக்க உணர்வுகள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் என்ன இந்த பூமியில் சேர்ந்த உணர்வுகள் இல்லை இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டானது இந்த இருதயம்னா ஒரு கருணை வந்து வெளிப்படுத்தும் சரிங்களா இந்த கருணை அப்படின்னு சொல்லக்கூடியது அன்பையும் தாண்டிய ஒரு விஷயம் அன்பு ஏதோ ஒரு தேவை நோக்கியே இருக்கும் கருணை அப்படிங்கிறது தேவையை நோக்கி இருக்காது தனக்கு கிடைச்சா இது பண்ணுவேன் கிடைக்கலன்னா இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடியது அன்பு கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் நான் ஒரே மாதிரி இருப்பேன் என்கிட்ட இருந்து வந்து உனக்கு வந்து நல்லது மட்டுமே கிடைக்கணும்னு சொல்லக்கூடியது கருணை இந்த கருணையை கொடுக்கக்கூடியதும் காட்டக்கூடியது இந்த இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிலையினுடைய மார்பு பகுதியில் இருந்து இருதய கமலம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியும் உங்களுடைய இருதய கமலமும் அந்த சிலையினுடைய இறுதயக் கமலமும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் நீங்கள் இதெல்லாம் கற்பனை தான் அப்போது ஒரு தெய்வத்தை பார்க்குறீங்க அந்த தெய்வத்தில் இந்த உங்களுடைய இருதய கமலத்தையும் அந்த தெய்வத்தினுடைய இருதய கமலத்தையும் சேர்த்திடுங்க ஏதோ ஒன்றும் நாலு ஒன்றும் இல்லை நடக்கிறது இல்லை திறமை இருந்தால் நடக்கும் முன் பயிற்சி இருந்தால் நடக்கும் அப்போ இந்த இருதயத்தை இந்த இந்த இருதயத்தையும் அந்த இருதயத்தையும் கனெக்ட் பண்ணிடுறீங்க கண்மூடி அமைதியாக இருக்குங்க இதுக்கு நீங்கள் எங்கேயுமே உனக்கு வீட்டில் போட்டால் இருக்குல்ல அதுலேயே உட்காரலாம் சரிங்களா அது முன்னாடி நீங்கள் அதுக்காக கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை எல்லாம் எங்கேயோ ஒன்று உருவத்தை பார்க்குறீங்களா ஒரு சன்னியாசி பார்த்தாலும் சரி கடவுளை பார்த்தாலும் சரி எல்லாத்துக்கும் உங்களுடைய இருதயத்தையும் அந்த சிலையினுடைய இருதயத்தையும் கனெக்ட் பண்ணிடுங்க பேசாமல் அமைதியாக இருங்க உங்களுடைய இது இருதய துடிப்பு தெரியுது தெரியுமே உங்களுக்கு உங்களால் உணர முடியும் கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம் கண்ணாடி நம்மளுடைய பிரதிபலிப்பை காட்டுது ஆனால் இருதய துடிப்பை கண்ணாடி காட்டுறதில்ல இனிஷியல் ஸ்டேஜஸில் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த சிலைக்கும் நமக்கும் அது சிலைங்கிற அந்த எண்ணம் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த இருதய துடிப்பை அங்கே கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் நீங்கள் அதில் ஈடுபடணும் ஃபஸ்ட்டு அப்போ ஆத்மார்த்தம் அப்படி இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு டைம் வரும் அந்த ஒரு ஸ்பார்க் வரும் உங்களுடைய இருதய துடிப்பை நீங்கள் உணர்வது போல் அந்த சிலையிலையும் ஒரு ஒரு இருதய துடிப்பை நீங்கள் உணர முடியும் உங்களுடைய பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிலையிலையும் ஒரு பீட் வரும் சிலை உயிர் பெற்றும் ஒரு உருவம் உருவம் மற்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடு இப்போ உருவமும் உருவம் மற்றது மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல இப்போ அந்த சிலை உயிர் பெற்றுச்சு எப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த இருதய துடிப்பு உங்களால் உணர முடியும் ஒன்ஸ் இந்த சிங்க் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை மறந்துடுவீங்க முழுக்க அப்படியே உங்களை மறந்துடுவீங்க இப்போ இந்த இடத்துல நீங்களும் இருக்க மாட்டீங்க சிலையும் இருக்காது அந்த இருதய துடிப்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே அந்த முழுக்க முழுக்க அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறதோடு போய் கடந்துடுவீங்க இது புத்தருக்கு இது போல் கண்ணனுடைய தன்மை என்ன யேசுபிரானனுடைய தன்மை என்ன மகாவீரனுடைய தன்மை என்னென்னு உணர்ந்து அதனுடைய இப்போ கண்ணனுக்கு எங்கே இப்போ உங்களுக்கு என்ன கண்ணன் அப்படி பார்த்தா அந்த ஆனந்தமாக இருக்கக்கூடியது அந்த அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்க அப்படி இருக்கா அப்போ அந்த முகத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு கண் இருக்கா அந்த கண்ணில் காண் உங்களுக்கு புரியுதா எந்த இடத்துல என்ன ஆனால் உங்களுடைய உங்களுடைய அப்போ கண்ணையும் கண்ணையும் கனெக்ட் பண்ணுமான்னு கேட்கக்கூடாது ஸோ உங்களுடைய இருதயம் தான் இங்கே இருக்கக்கூடிய மேட்ரு அப்போ அந்த முகம் அந்த அந்த ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் இருக்கா அந்த முகத்தோட அந்த கண்களில் அதிகமானது இருக்கா அப்போ உங்களுடைய ஈதயத்தையும் அதோட நம்மளை கனெக்ட் பண்ணிட்டு பேசாமல் அமைதியாக உட்காருங்க உங்களுடைய அந்த அந்த உணர்வுகள் அந்த சிலைக்கு வந்து உருவத்தை கொடுத்துரும் உயிர் கொடுத்துரும் அந்த இடத்துல ஒன் அது மிக்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இறைத்தன்மையோடு முழுக்க முழுக்க கலந்துடுவீங்க அப்படியே ஸோ இப்படி தான் அந்த சிலை அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அந்த சிலையை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய அந்த உருவமற்ற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழியும் இப்படி தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்போது ஒரு சிற்பியினால் ஒரு சிலையை உண்டு பண்ண முடியும் உயிர் கொடுக்க முடியாது அந்த உயிரை கொடுப்பது யார் அப்படின்னு கேட்டால் அந்த பக்தன் மட்டுமே நீங்கள் அது நாள் வரைக்கும் தூபதெய்வம் காட்டி மலர் தூவி எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்களும் பண்ணி அது முன்னாடி நின்று உளுந்து உளுந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் ஒரு பயணம் இல்லை அது வெறும் ஒரு கல் தான் அதுக்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் வராது உங்கள் எந்த ஒரு மாற்றமும் வராது த மோமெண்ட் உங்களுடைய இருதயத் துடிப்பும் அந்த சிலையில் ஒரு இருதய துடிப்பும் வருவது உணர்ந்து நீங்கள் அது ரெண்டு கனெக்ட் ஆனீன்னு அங்கே தான் உங்களுக்கு உண்மையாலுமே வழிபாடு அப்படிங்கிற நடக்குது இதுதான் உண்மையான வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ இந்த இடத்தை தாண்டுவதே இந்த வழிபாட்டினுடைய நோக்கம் இந்த இடத்தை தாண்ட வைப்பதற்கு உண்மையான வழிபாட்டிற்குள்ளாக நாம் செல்வதற்கு சிலை அப்படிங்கிறது தேவைப்படுது வஞ்ச் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவைப்படாது நீங்கள் எப்போ நினச்சாலும் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களை அந்த சிலையை பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் கடலினுடைய அடி ஆழத்துக்கு போயிட்டீங்க கரையை பார்த்துட்டிங்க மேலே பார்க்கும்போது கரையெல்லாம் ஒன்றா தெரியுது இப்போ உங்களுக்கு எல்லாமே சமமாக தெரிய ஆரம்பிச்சு நீங்கள் உணர்ந்து உள்ள ஆழத்தை பார்த்துட்டீங்க இல்லையா அது வரைக்கும் தான் அந்த ஆழத்தை பார்க்குற வரைக்கும் தான் கரைங்கிற அந்த சிலை தேவைப்படுது ஒன் அந்த ஆழத்தை பார்த்துட்டிங்கன்னா எல்லா கரையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு வேறுபாடு அப்படிங்கிறது மனசில் வராது அப்போது அந்த ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது ஈஸியஸ்ட்டு ஃபார்ம் நீங்கள் எந்த தெய்வத்தை பார்த்திங்கன்னாலும் சரி உங்களுடைய இருதயத்தையும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த இருதய பகுதியை மிக் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க வேலை முடிஞ்சது இந்த பீட் அந்த அங்கே பீட் கேட்கணும் உங்களுக்கு அங்கே அங்கே இருதய துடிப்பு பருப்புக்கிறதாக நீங்கள் உணரணும் அந்த உணர்வு ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையான வழிபாடு அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும் அதனால் வரைக்கும் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வீண் யா முயற்சி பண்ணி பாருங்கள் எஸ் ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான படி உங்களுக்கு உண்மையாலுமே வழிபாடு அப்படிங்கிறது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நல்லா தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் இனிமேல் எது ஒன்றுக்கும் வைராக்கியத்தை பொறுத்தே கால அளவுங்கிறது பிடிக்குது எவ்வளோ நாள் பிடி பண்ணணும் எவ்வளோ நேரம் பண்ணணும்லாம் அந்த கேள்வி இருக்கிறதிலேயே முட்டாள்தனமான ஒரு கேள்வி அவரவர் தேவைக்காத அதை பண்ணுறீங்க நாலு நேரமும் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்க போகிறீங்க உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்து தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகிறது ரைட் ஸோ இதே இன்றைக்கு உண்டான பதிவு நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நிதி நேருங்கள் நான் உங்கள் இல்லை பண்ணி நன்றி दक्षिण